கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலுமாய் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஒரு சமயம் மகாத்மா காந்தியும் அவருடைய பிள்ளையான நேருவும் ஒரு பயணத்துல ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாம். காந்தியடிகள் என்ன பண்ணாரானா, அந்த ஆற்று ஓடையில ஓடக்கூடிய அந்த தண்ணியை குறித்து கவலைப்படாம அந்த தண்ணியில அவர் நடந்து போனா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும் அப்படின்னு சொல்லி, சேராயிடும் சொல்லி, அதை குறித்து கவலைப்படாம அவர் வேகமா மடமடவன் சொல்லி அந்த ஆத்து ஓடைய அந்த தண்ணியில இறங்கி கடந்து மறுக்கரைக்க போனாராம். ஆனா நேருவோ அந்த ஆத்து ஓடையை கடக்காம அந்த கரையில நின்றுட்டு அவர் என்ன பண்ணார்னா, திடீர்னு யோசிச்சுட்டு ஒரு 10 அடி ஸ்டெப்பு பேக்கில் போயிட்டு வேகமாக ஓடி வந்து அந்த ஆற்று ஓடையை கடந்து இந்த பக்கம் மறுக்கரையை சேர்ந்தாராம். அப்போ நேரு மகாத்மா காந்தி கிட்ட சொன்னாராம், பார்த்தீங்களா பாபுஜி, நான் எவ்வளவு அழகாக என்னுடைய மூளையை யூஸ் பண்ணி இந்த ஆற்றை கடந்து வந்தேன் பாருங்கள், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து நனையவே இல்லை, பாருங்கள் நான் எவ்வளோ அறிவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மகாத்மா காந்தி சிரித்தவாறு, சரி தம்பி, நீங்கள் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் இந்த ஓடையை கடப்பதற்கு எவ்வளவு தூரம் பின்னாடி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு நேரு சொன்னாராம், ஆமாம் பாபுஜி, ஒரு 5-6 அடி நான் பின்னாடி போனேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு மகாத்மா காந்தி சொன்னாராம், நான் எப்பொழுதுமே எதற்காகவும் பின்னோக்கி செல்வதை நான் விரும்புவதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாராம். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ ஜீவியத்திலும் நாம் முன்னோக்கி செல்வதையே தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு நாளும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பின்னோக்கி செல்வதை தேவன் விரும்புவதே இல்லை. நாம் திரும்பி பார்ப்போமே ஆனால், பின்னோக்கி பார்ப்போமே ஆனால், நம்முடைய ஓட்ட பயணத்துல நாம் பெறப்போகிற அந்த பரிசை இழந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். நீங்க பாருங்க, ஓட்ட பந்தயத்துல பிளேயர்ஸ் வந்து ஓட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தனக்கு பின்னாடி யார் வராங்கன்னு சொல்லி முன்னாடி ஓடுற பிளேயர் திரும்பி பார்த்தான்னு வச்சுங்களேன், அவன் நிச்சயமாகவே அந்த பந்தயத்தில் அவன் தோத்து போகக்கூடியவனாகத்தான் இருப்பான், அவனுடைய லக்கு இழந்து போகக்கூடியவனாகத்தான் இருப்பான். நீங்கள் வேதத்தில் கூட பாருங்கள், கர்த்தர் லோத்துக்கிட்ட சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, இந்த சமபூமியில் எங்குமே நிற்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு வந்து ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆண்டவர் சொன்னதை போலவே லோத்து திரும்பி பார்க்காம ஓடி போறான். ஆனால் இந்த லோத்துவின் மனைவியோ, அவளுடைய ஊரு, வீடு, சொத்து, பங்களா, ஆடு மாடெல்லாம் நம்ம விட்டு பிரிந்து போறோமே அப்படின்னு சொல்லி அதை பிரிய மனம் இல்லாம ஒரு கணம் திரும்பி பின்பக்கமா பார்க்கறா. பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய சொல்லை கேட்காம பின்னிட்டு பார்த்ததுனால அவள் அங்கே உப்புத்தூணாக மாறி மறித்து போன சம்பவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 9:62 ஆண்டவர் சொன்னதை போலவே, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறோம், ஆண்டவருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறோம். எனவே கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் நடப்போமே ஆனால், முன்னோக்கி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுவோமே ஆனால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் பின்னிட்டு இந்த உலகத்தை பார்ப்போமே ஆனால், நிச்சயமாகவே உலகம் நம்மை வாரிக்கொண்டு போகக்கூடியதாய், உலகத்தின் ஆசைகளினால் இழுக்கப்பட்டு நாம் பிசாசு என்பவனுக்கு அடிமையாக கூடியவர்களாக இருப்போம். ஒரு பக்தன் இப்படியாக சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து விடுவேன், ஆனால் எந்த ஒரு பொருளுக்காகவும் கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் இழக்கவே மாட்டேன் என்று சொல்லி, எனவே நாம் முன்னேறி செல்வோம், இயேசுவின் போர் வீரர்களாய் நாம் வாழ்வோம், நிச்சயமாகவே தேசத்தை, தேசத்தினுடைய நன்மைகளை நாம் பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மையே சார்ந்து, நாங்கள் உம்மையே பின்பற்றி, உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் வாழக்கூடியவர்களாய், ஒரு நாளும் உம்மை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் பின்பதாக திரும்பி பார்த்து இந்த லோத்துவின் மனைவியைப் போல நாங்கள் மரித்து போகாதபடிக்கு உம்மையே பின்தொடர முன்னோக்கி செல்ல தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.